இயல்புளி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளைகளும் தொக்கு எனும் வள்ளுவன் கூற்றுப்படி மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் நல்லாட்சி தந்து வரும் நம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசானது தமிழக வரலாற்றில் பல முக்கிய சாதனைகளை படைத்து வருகின்றது. அதன் வழியில் இன்று இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக தலை நிமிர்ந்து நிற்கும் நம் தாய் தமிழ்நாட்டில் மேலும் ஒரு சிறப்பாக கொடுங்கையூருக்கு அடுத்து இரண்டாவதாக கோயம்பேடில் TTRO எனப்படும் மூன்றாம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தினை நம் மாண்புமிகு முதல்வர் பெருமையுடன் திறந்து வைக்கிறார். எந்த தண்ணீரும் வீணில்லை என்ற சீரிய குறிக்கோளுடன் சென்னை மாநகரில் கழிவுநீரை சுத்தம் செய்யும் 12 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை ஏற்கனவே சென்னையின் பல்வேறு இடங்களில் சென்னை குடிநீர் வாரியம் நிறுவி நிர்வகித்து வருகிறது. 2012-13 நிதியாண்டில் குடிநீர் தவிர்த்து மற்ற நீர் தேவைகளை பூர்த்தி செய்ய கழிவுநீரை சுத்திகரித்து அதனை தொழிற்சாலை பயன்பாட்டிற்கு வழங்குவது என அப்போதைய முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் சட்டசபையில் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டது. அதன்படி நவீன தொழில்நுட்ப உதவியுடன் கழிவுநீர் மறுசுழற்சியின் மூலம் முழுவதுமாய் சுத்திகரிப்பு செய்யும் மூன்றாம் நிலை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கும் உயரிய பணியில் தமிழக அரசும் சென்னை குடிநீர் வாரியமும் ஈடுபட்டு வந்தன. அதன் பயனாக குடுங்கையூரில் 45 மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட TTRO நிலையத்தை நம் மாண்புமிகு முதல்வர் அண்மையில் திறந்து வைத்தார். அது தற்போது வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று கோயம்பேட்டில் மற்றும் ஒரு 45 மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட எதிர்மறை சவ்வூடு பரவுதல் எனப்படும் மூன்றாம் நிலை சுத்திகரிப்பு செய்யும் TTRO நிலையத்தினை சென்னை மாநகர மக்களின் நலனுக்காகவும் தமிழகத்தின் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் தன் பொற்கரங்களால் அவர் பெருமிதத்துடன் திறந்து வைக்க உள்ளார். TTRO நிலையத்தின் செயல்பாட்டு முறை: இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு மையத்தில் இருந்து வரும் எஃப்ளுவென்ட் எனப்படும் சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீர் ஈக்குவலைசேஷன் டேங்கில் ஏற்றி கிருமி நாசினி அதாவது குளோரின் சேர்க்கப்பட்டு அங்கிருந்து புவியீர்ப்பு விசையின் உதவியுடன் மணல் மற்றும் ஆந்த்ரசைட் நிலக்கரி அடங்கிய தொட்டியின் வழியாக வடிகட்டப்படுகிறது. இதன் மூலம் கண்ணுக்கு தெரியும் வகையில் இருக்கும் அனைத்து கழிவுகளும் நீக்கப்படுகின்றன. இங்கிருந்து பெறப்படும் தண்ணீர் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் என கூறப்படும் நுண்ணிய வடிகட்டி முறையின் மூலம் வடிகட்டப்பட்டு 0.01 மைக்ரான் அல்லது அதற்கும் அதிகமான அளவில் உள்ள துகள்கள் நீக்கப்படுகின்றன. இதற்கு அடுத்ததாக ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் எனப்படும் எதிர்மறை சவ்வூடு பரவல் முறை மூலமாக 0.00001 மைக்ரான் அளவுக்கு அதிகமான துகள்களும் நீக்கப்படுகின்றன. இதன் மூலம் கண்ணுக்கு தெரியாத அனைத்து நுண்ணிய துகள்கள் மற்றும் நுண்ணுயிர்களும் நீக்கப்படுகின்றன. பொதுவாக டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் அல்லது TDS எனப்படும் குறியீடு நீரின் உப்புத்தன்மையை அளவிட பயன்படுகின்றது. TDS அளவு குறைய குறைய நீரின் தரம் உயர்கின்றது. TDS அளவு 500 வரை இருக்கும் நீர் குடிப்பதற்கு உகந்த நீராக கருதப்படுகின்றது. இந்த TTRO தொழில்நுட்பத்தின் மூலம் சுத்திகரிக்கப்படும் நீரானது 70 TDS என்ற அளவில் குடிப்பதற்கு உகந்த மிகச் சுத்தமான நீராக இருக்கின்றது. இந்த திட்டத்திற்காக தமிழக அரசு 486.21 கோடி நிதி ஒதுக்கீடு செய்தது. 2017 தொடங்கிய இப்பணி தற்பொழுது முடிவுற்று சோதனை ஓட்டமும் வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் திறந்து வைக்கப்படும் இந்த நிலையம் பல்வேறு வழிகளில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் சென்னை மக்களின் நலனுக்கும் துணை நிற்கும். இந்த நிலையத்திலிருந்து கிடைக்கும் சுத்திகரிக்கப்பட்ட நீரானது 60 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய்கள் பதிக்கப்பட்டு இருங்காட்டுக்கோட்டையில் அமைந்துள்ள ஹுண்டே, ஸ்விங்ஸ்டேட்டர், ஃபாஷின் மற்றும் பல தொழிற்சாலைகளுக்கு 10 MLD, ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள செயின்ட் கோபெயின், கேப்ரோ, சாம்சங் போன்ற தொழிற்சாலைகளுக்கு 13 MLD, உரகடத்தில் அமைந்துள்ள அப்போலோ டயர்ஸ், நிசான், கோன் எலவேட்டர்ஸ், மாண்டோ, யமஹா, ராயல் என்ஃபீல்ட் போன்ற தொழிற்சாலைகளுக்கு 22 MLD என 45 MLD நீர் 500க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்பட உள்ளது. இதனால் தொழிற்சாலைகளின் உற்பத்தி பெருகி வேலைவாய்ப்புகள் அதிகரித்து தமிழகத்தின் பொருளாதார நிலையிலும் உயர்வு ஏற்படும். இவ்விரு நிலையங்களின் திறனை கூடுதலாக 15 மில்லியன் லிட்டர் அதிகரித்து நாள் ஒன்றிற்கு 60 மில்லியன் லிட்டராக மேம்படுத்த மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்கள் 2019-20 நிதியாண்டின் மானிய கோரிக்கை விவாதத்தின் போது அறிவித்துள்ளார். தொழிற்சாலைகள் முன்னேற்றம் மட்டுமின்றி சென்னை மக்களின் நலனிலும் இந்நிலையம் பெரும் பங்கு வகிக்க இருக்கின்றது. தொழிற்சாலைகளுக்கு ஏற்கனவே வழங்கி வந்த நன்னீருக்கு பதிலாக சுத்திகரிக்கப்பட்ட நீர் விநியோகிப்பதன் மூலம் இதுவரை வழங்கப்பட்டு வந்த அந்த நன்னீரானது இனி சென்னை மக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட உள்ளது. சென்னை மாநகரில் மொத்தமாக உருவாகும் கழிவுநீரில் 20% அளவிற்கு மறுசுழற்சி செய்யப்பட்டு நாட்டிலேயே அதிகபட்சமாக கழிவுநீரை மறுசுழற்சி செய்து பயன்படுத்தும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு பெருமையுடன் திகழ உள்ளது. கீழடி தொட்டு இன்றைய நாள் வரை நீர் மேலாண்மையில் உலகிற்கே முன்னோடியாய் திகழ்ந்து வரும் தமிழரின் பெருமையை நம் தமிழக முதல்வரின் செங்கோல் என்றும் காத்து நிற்கும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.